மான்டெஸ் புயல் தற்போது மாமல்லபுரத்திற்கு 135 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. தற்போது மாமல்லபுரத்தின் சூழல் என்ன என்பது குறித்த விவரங்களோடு நேரலையில் தொடர்ந்து இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், தற்போது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்பது என்ன, காற்றினுடைய வேகம் என்பது எந்த அளவுக்கு இருக்கு, அது புயல் இன்னும் மாமல்லபுரத்தை நெருங்க நெருங்க அந்த காற்றினுடைய வேகம், தரைக்காற்றின் வேகம் அதிகரிக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது, தற்போதைய சூழல் என்ன பதிவு செய்யலாம்? பாலவேல், மாமல்லபுரம் அருகே 135 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த மாண்டஸ் புயல் வந்து மையம் கொண்டிருக்கிறது. 11 மணிக்கு மேல் இது ஸ்ரீஹரிகோட்டா மற்றும் புதுச்சேரிக்கு இடையே மாமல்லபுரம் கடற்கரையில் இந்த புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில், 11 மணியிலிருந்து காற்றுடைய வேகம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. அதற்கேற்றார் போல சுமார் அரை மணி நேரத்துக்கு முன்பிலிருந்து காற்றுடைய வேகம் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. அதே போல கடந்த ஒரு மணி நேரமாக இந்த பகுதியில் மழை இடைவிடாது பெய்து வருகிறது. பொதுமக்கள் யாரும் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக மழையினுடைய வேகம் என்பது தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இடைவிடாது பெய்யக்கூடிய காரணமாக கடற்கரைக்கு செய்தியாளர்களை கூட அந்த பகுதிக்கு அனுப்பவில்லை. ஏன்னா அந்த பகுதி முழுவதும் படகுகள் பத்திரப்படுத்தி நீக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை புயலின் வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் காற்றுடைய வேகத்திற்கு ஏற்ப மின் தடையை உருவாக்கிக் கொள்ளலாம் என மின்வாரியம் முடிவு செய்திருக்கிறாங்க. அவ்வப்போது இந்த பகுதியில் மின் தடையும் ஏற்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் மாவட்ட நிர்வாகமும் முழு வேகத்தில் இந்த புயலை எதிர்கொள்வதற்கான அனைத்து பணிகளும் முடுக்கிவிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக மாநில பேரிடர் மீட்பு படையினரும் தயார் நிலையில் இருக்கிறாங்க. ஆங்காங்கும் ஏதாவது பகுதியில் வந்து மரம் சாய்ந்தால் அதை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்துவதும், அதே போல மின் கம்பங்கள் சாய்ந்தால் அதை உடனடியாக சீர் செய்வதற்கான பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறாங்க. தாழ்வான பகுதிகள், கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் தற்போது கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாது கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த மழை இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கறதுதான் இங்கே இருக்கக்கூடிய சூழல் நமக்கு உணர்த்துது. காற்றுடைய வேகத்தை பொறுத்தவரை மாலையிலிருந்து மிதமாக இருந்தது, அரை மணி நேரத்திற்கு முன்பிலிருந்து வேகம் என்பது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. சுமார் 11 மணிக்கு மேலாக காற்றினுடைய வேகம் அதிகபட்சமாக 80 கிலோமீட்டர் வேகத்தின் வரை இது புயல் காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில தொடர்ந்து அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம், குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அவரோடு சேர்ந்து இந்த மாவட்டத்துக்கென 2 சிறப்பு பார்வையாளர்கள் IAS அதிகாரிகள் நியமித்திருக்கிறாங்க. அவர்கள் இந்த பகுதி முழுவதும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வராங்க. காவலர்களும் கடற்கரை ஓரமாக இந்த ரோந்து பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில பொதுமக்கள் யாரும் வெளியே வரவில்லை. கடற்கரையை பொறுத்தவரை கடல் சீற்றத்தோடு இருக்கிறது. எனவே 11 மணிக்கு மேல் இந்த புயலினுடைய வேகம் இன்னும் அதிகரிக்க கூடும் அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய தகவலா இருக்கிறது.